Very good morning to all. Welcome to my YouTube channel. I am Zulfiq, your maths tutor. Today we are going to discussing about new Vedic mathematics lesson. The concept of the lesson is squaring number 10 to 100. அதாவது 1ல இருந்து 9 வரைக்கும் உள்ள நம்பர்ஸ் எப்படி ஸ்கொயர் பண்ணணும் அதை நான் இங்கே காமிச்சிருக்கேன். நம்ம இப்போ என்ன செய்யணும்னா 10ல இருந்து 100 வரைக்கும் உள்ள 10க்கும் 100க்கும் நடுவில் இருக்க நம்பர்ஸ் வந்து எப்படி ஈஸியாக ஸ்கொயர் பண்ணுறது அதுக்கான கிளாஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நானும் உங்களுக்கு மேலும் மேலும் வீடியோஸ் கொடுத்துட்டு இருக்கேன் மேத்ஸ் ஓரியண்டடாக. நீங்களும் உங்களோட சப்போர்ட்டும் நல்லா எனக்கு கிடைச்சிட்ருக்குது. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். Okay, I have to move the lesson squaring number 10 to 100. 10 to 100 are easier square pundradhu. So that is the lesson. So first I have to take one example. 13 square. 13 square means 13 into 13. 13 into 13. First we have to take a number. 13. That is the end of the lesson. This is a part. This is a part. 1 இருக்கு. 1 ஸ்கொயர் பண்ணா 1 ஸ்கொயர் 1. 3 ஸ்கொயர் பண்ணா 3 ஸ்கொயர் 9. அப்புறம் நம்ம எடுத்திருக்க நம்பரை 2 ஆல் மல்டிப்ளை பண்ணோம். 1 into 3 into 2. ஸோ 1 3 3 3 2 6. ஸோ 169 இஸ் த ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட் ஐ ஹாவ் டு டேக் த அனதர் எக்ஸாம்பிள். 58 ஸ்கொயர். 58 ஸ்கொயர்னா இப்போ 5 ஸ்கொயர் பண்ணா 25. 8 ஸ்கொயர் பண்ணால் 64. இந்த மிடில் நம்பர் மிடில் வேல்யூ வந்து நம்ம எடுத்திருக்க நம்பரை 2 மல்டிப்ளை பண்ணணும். அதாவது 5 into 8 into 2. ஒன்று எடுக்கக்கூடாது. 5 into 8 into 2. ஸோ 5 8 40. 42 80. மல்டிபிளிகேஷன் வேல்யூ ஆஃப் தி கிவன் நம்பர். 5 எடுத்துக்கிறனோ அப்புறம் 8 எடுத்துக்கிறனோ என்ன கிவன் நம்பர் எடுத்துருக்கோமோ அதை நம்ம என்ன செய்யணும், 2 மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இந்த இடத்துல யூனிட் பிளேஸில் ஒரு நம்பர் வரல, இந்த 6 இதோட ஆட் பண்ணுங்கள். ஸோ 4 6 + 0 6. 8 இதோட ஆட் பண்ணுங்கள். 8 + 25 33. ஸோ 3364 இஸ் த ஃபைனல் ஆன்சர். தேங்க்யூ.